வணக்கம், உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. கலர்ஸ் மேடியூ ஸ்டூபிட், அதாவது நிறங்கள் உங்களை முட்டாளாக்கும். இன்றைக்கி தலைப்பில் வந்து இதுதான் அந்த வீடியோ, அதாவது நிறங்கள் வந்து உங்களை வந்து முட்டாளாக்கும். ஒரு பங்கு சேர்ந்ததில் வந்து நிறம்ன்றத ஒன்று இல்லவே இல்லை. ஆக்சுவலாக யாருன்னா வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கலர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து வந்து யாராவது வந்து ஒருத்தங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வந்து பரிதாபத்துக்குரிய நபர்கள். அவங்களாம் அதாவது கலர்ஸ்னு ஒன்று வந்து பங்கு சேர்ந்தது வந்து கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக பொதுவாகவே எங்கேயும் கிடையாது. பங்கு சந்தையில் வந்து சுத்தமாக வந்து அதை வந்து யாராவது பார்த்து வந்து வர்த்தகம் பண்ணாங்கன்னா அவங்களாம் நிச்சயமாக வந்து பெருமளவு வந்து நஷ்டப்படுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 4% மேல் நோக்கி போச்சுன்னா அதை வந்து உடனே வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஆரோ மார்க் வந்து போட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒரு இந்த சந்தையை சார்ந்த எதுவுமே தெரியாதவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை தோணும்? சந்தையை சார்ந்து சாராதவங்க அவங்க அதை பார்க்கும்போது என்ன தோணுன்னா அந்த க்ரீன் கலர் பார்க்கும்போது வந்து மேலே போகுது போல். அந்த க்ரீன் கலர் அண்ட் ஆரோ மார்க் வந்து உங்களோட வந்து 6வது அறிவு வந்து பம்ப் பண்ணி இது மேலே போகுதுன்னு வந்து சொல்ல வச்சது எது? அந்த கலர்ஸ் தான் வந்து உங்களை வந்து முட்டாளாக்கும். அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸில் வந்து ஒரு 15 ரூபா கீழ் நோக்கி வந்துச்சுன்னா டவுன் ஆரோ மார்க் போட்டு ஒரு கீழ் நோக்கி வந்து சிம்பிள் ஒன்று போட்டு ஃபுல்லாகவே ரெட் கலர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த சந்தையை சார்ந்த எதுவுமே தெரியாதவங்களா ஒரு 60 வயசு தாத்தாவோ பாட்டிக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி வந்து இது போட்டுருக்குது என்னமோ அவங்கள வந்து இது மாதிரி கீழே போகுதுப்பா அது மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதவங்களும் சொல்லும் போது அப்போ இந்த சந்தையை சார்ந்த படித்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து சொல்லுவாங்க. மார்க்கெட் எஸ்டே க்ளோசிங் வைஸ் தட்ஸ் இட் வில் பி டிக்ரீஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. பட் இந்த சந்தைக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த கலர்ஸை வந்து பார்த்து இந்த இது வந்து கீழ் நோக்கி போகும் சொல்லி உங்களோட 6வது அறிவில் வந்து ஒருத்தங்க வந்து உங்களை பம்ப் பண்ணி அதை வந்து சொல்ல வச்சது எது? அந்த கலர்ஸ் தான் நாங்கள் வந்து ஸ்டூபிட்ஸ் சொல்கிறோம். கலர்ஸ் மேடியூ ஸ்டூபிட்ஸ். அவ்வளோதான், நிறங்கள் உங்களை வந்து நிச்சயமாக வந்து உங்களை முட்டாளாக்கும். அப்போ பங்கு சந்தையில் நிறங்களுக்கு நீங்கள் தயவு செய்து முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுங்க. யாருன்னா நிறங்களை பார்த்து பங்கு சந்தையில் வர்த்தகத்தை ஈடுபட்டாங்கன்னா அவங்கள நிச்சயம் பெருமளவு நஷ்டம் அடைவார்கள். ஸோ பங்கு சந்தையில் நிறங்களை வந்து பார்க்காதீங்க. நிறங்கள் பங்கு சந்தையில் நிஜமில்லை, இது மட்டும் வந்து தெரிஞ்சுங்க. இன்னும் இது பற்ற சந்தேகம் வந்து அவங்க எங்களை மெயில் பண்ணுங்கள். வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.